वेलकम टू टीएनपीसी स्मॉल शॉर्टकट्स चैनल गुड मॉर्निंग टू एवरीबॉडी இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7th சிவிக்ஸ்ல சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அந்த லெசன் பார்க்கலாம் சந்தையின் வகைகள் A2 B3 C4 D6 புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் சந்தையின் வகைகள் A2 B4 C5 D6 நேரத்தின் அடிப்படையில் சந்தையின் வகைகள் A2 B3 C4 D5 பரிவர்த்தனையின் அடிப்படையில் சந்தையின் வகைகள் A3 B4 C2 D5 ஒழுங்குமுறை அடிப்படையில் சந்தையின் வகைகள் A2 B3 C4 D5 போட்டி தன்மையின் அடிப்படையில் சந்தையின் வகைகள் A2 B3 C4 D5 டாஸ் என்ற சொல் எட்வர்ட் ஹெச் 1933 ஆண்டின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சேம்பர்லின் தனது ஏகபோக போட்டியின் கோட்பாடு நூலில் குறிப்பிட்டுள்ளார் அதாவது எந்த வார்த்தையை எட்வர்ட் ஹெச் அப்படின்றவர் 1933 ஆண்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சேம்பர்லின் தனது ஏகபோக போட்டியின் கோட்பாடு நூலில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு ஏ ஏகபோக சந்தை பி போட்டி சந்தை சி சந்தையிடல் டி ஏகபோக போட்டி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்பொழுது ஏ 1986 December 12 பி 1986 December 24 சி 1986 October 12 டி 1986 October 24 டேஷ் அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் உள்ளன எத்தனை வகையான அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ 6 பி 8 சி 10 டி 12 தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் டேஷுக்கு அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறது அதாவது தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு அதிகமான நுகர்வோர் குறைகளை வந்து தீர்க்க முயற்சிக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஏ 1 லட்சம் பி 10 லட்சம் சி 1 கோடி டி 10 கோடி மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எத்தனை ரூபாய்க்கு அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறது அதாவது நம்ம வந்து தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் பார்த்தோம்னா அந்த மாதிரி மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு அதிகமான குறைகள் இருந்ததுன்னா அவங்க டீல் பண்ணுவாங்க அப்படி கேட்குறாங்க ஏ 30 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் பி 25 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் சி 40 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் டி 20 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் டேஷ் மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறது அதாவது வந்து மாவட்ட குறைதீர் ஆணையம் வந்து எவ்வளோ ரூபாய் வரைக்கும் குறைகள் இருந்தால் தீர்க்க முயலுதுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அடுத்து வந்து மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அடுத்து தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இவங்கெல்லாம் எவ்வளோ இவ்வளோ ரூபாய்க்கு நுகர்வோர் ஏமாந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து டீல் பண்ணுவாங்க இவ்வளோ ரூபாய்க்கு ஏமாந்துருந்தாங்கன்னா இந்த குறைதீர் ஆணையத்தை போய் அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதாக கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ ரூபான்ற மாதிரி குவஸ்டின்ஸ் 3லேயும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து ஏ 10 லட்சம் பி 20 லட்சம் சி 30 லட்சம் டி 40 லட்சம் நுகர்வோர் பாதுகாப்பு திருத்த சட்டம் அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பார்த்தோம் திருத்த சட்டம் எப்போன்னு கேட்குறாங்க அது வந்து எப்போ திருத்தினாங்க ஏ 2019 ஆகஸ்ட் பி 2019 அக்டோபர் சி 2019 நவம்பர் டி 2019 டிசம்பர் சட்ட அளவீட்டு சட்டம் எப்பொழுது ஏ 2007 பி 2008 சி 2009 டி 2010 இந்திய தர நிர்ணய பணியகம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது ஏ 1984 பி 1986 சி 1988 டி 1982 அது டின்னு மாற்றிக்கோங்க அடுத்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது ஏ 1945 பி 1955 சி 1965 டி 1975 கருப்பு சந்தைப்படுத்துதல்
தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ஏ 1970, பி 1980, சி 1990, டி 2000. சாலை பாதுகாப்பு லெசனை இதிலே சேர்த்து பார்த்துருவோம். உலகளவில் இந்தியாவில் 10% சாலை விபத்து நிகழ்கிறது. உலக அளவில் இந்தியாவில் எத்தனை சதவீதம் நடக்குதுன்னு கேட்குறாங்க. ஏ 20%, பி 10%, சி 30%, டி 40%. இருக்கையின் வார்ப்பட்டையினால் 10% காரோட்டிகளின் இறப்பில் மாற்றம் நிகழ்கிறது. அதாவது நம்ம பெல்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு இறப்பில் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் ஏற்படுதுன்னு கேட்குறாங்க. ஏ 10%, பி 30%, சி 50%, டி 60%. தலைக்கவசம் அணிவதனால் 10% கடுமையான தலைக்காயங்கள் குறையும் வாய்ப்புகள் உள்ளன. அதாவது ஹெல்மெட் போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து காயம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படி கேட்குறாங்க. ஏ 50%, பி 70%, சி 80%, டி 90%. சாலை போக்குவரத்து சட்டம் எப்போது? ஏ 1987, பி 1988, சி 1989, டி 1990. ஒரு பகுதியிலிருந்தோ அல்லது ஒரே வழித்தடத்தில் தினந்தோறும் மகிழ்ந்து அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அதே இடத்திற்கோ அல்லது அதே தடத்தில் செல்பவர்களை உடன் அழைத்து செல்லுதல் என்பது டேஷ். ஏ பைக் பூலிங், பி கார் பூலிங், சி சைக்கிள் பூலிங், டி எதுவும் இல்லை. வாகனத்தின் செயல்பாடு மற்றும் பதட்ட நிலையை வெளிப்படுத்தும் தானியங்கி கருவி எது? ஏ சைக்கிள், பி ரிக்ஷா, சி ரக்ஷா, டி எதுவும் இல்லை. யார் தனது 45வது பிறந்தநாளை முன்னிட்டு மும்பை காவல்துறை மோட்டார் வாகனம் ஓட்டுபவரிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த காணொளியை வெளியிட்டார்? ஏ கங்குலி, பி யுவராஜ், சி ஜாகிர்கான், டி சச்சின் டெண்டுல்கர். இந்த லெசன் வந்து நமக்கு சிலபஸில் இல்லை, ஆனால் ஒரு காமனாக ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் மாட்டிப்போம். ஏன்னா வந்து நமக்கு இப்போ சாலை பாதுகாப்பு வரோம்னா இப்போ ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க, அது இல்லாமல் வந்து நம்ம அதில் தமிழ்நாடு வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குது, நம்ம வந்து ரொம்ப வந்து ஆக்சிடென்ட் ரொம்ப கம்மியான மாநிலன்ற மாதிரி தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரிலாம் இது காமனாக அந்த டாபிக் வரும்போது இதுலேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம சிலபஸில் இல்லைன்னு விட்டுட்டோம்னா நமக்கு தான் ஒரு மார்க் போயிடும். ஸோ வந்து இதில் வந்து நம்ம 6th to 10th வரைக்கும் பார்த்தோன்னா ஓவரால் சாலை பாதுகாப்புலேயே ஒரு 10 or 15 கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அதையும் நம்ம சேர்த்து பார்க்குறது தான் நமக்கு நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.